ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு ஷூட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரேபிட்டாகவே ஆக்கி நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஸோ மினி லிட்டில் பன்னி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பண்ண போகிறோம் அவங்களுக்கு ஷூட்டிங். ஸோ இதில் வந்து நம்ம சேவியர் ரேபிட் ஃபார்ம் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருந்து நம்ம வந்து ரேபிட்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள தூங்க வைக்கிறது தான் ரொம்ப ஹெவியான டாஸ்க்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு காது எல்லாமே மாட்டி விட்டு ஒரு ரியல் பன்னி மாதிரி அவங்கள ஆக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப சூப்பராக வந்து வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தூங்க வைக்கிறது இந்த கான்செப்டை சரித்து வைக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ண மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரித்து வைக்கும் போது தலைவர் இருப்பாரா? வாய்ப்பே இல்லை. போட்ட ஒரே அடியும் பிடியும் அவுட்டு மாதிரி இருந்துச்சு. எந்திரிச்சுக்கிட்டே இருந்தான், படுக்கவே இல்லை அதில் அவன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கிடத்தியிருந்தாங்க. ஸோ நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, தலைவரை வந்து சமாதானப்படுத்தவே முடியலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பன்னீஸ் வந்து ஃபோட்டோஷூட்டுக்காக கொண்டு வந்தது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தலைவரை நேராக வந்து படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ நேராக வந்து படுக்க வைக்கும் போதும் கார் சவுண்டு எதாவது கேட்டுரும், இல்லாட்டி ஃப்ளாஷாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் அடித்த உடனே அப்படி துடிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம அவன் கீழே விழுந்துடக்கூடாது, அது பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்டோம். ஸோ ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பன்னீஸே நம்ம யூஸ் பண்ணி சூப்பர் குட்டாக வந்து எடுத்திருந்தோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப குட்டாக வந்து ரொம்ப பொறுமையாக வந்து நமக்காக ஃபோட்டோ வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ரேபிட்ஸுக்கு வந்து நம்ம இருந்த கேரட்டெல்லாம் போட்டு அதுங்களை சாப்பிட வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் பேக்கேஜ்லேயே நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ அதனால் நானும் என்னோடய ஒய்ஃபும் என்னோடய குழந்தை மூணு பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எடிட் பண்ணி ஃபோட்டோஸ் வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் எடிட் பண்ண ஃபோட்டோஸ் ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் நார்மல் ஃபோட்டோஸையே நாங்கள் வந்து லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து நாங்களே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்து எடிட்டிங் ஃபோட்டோ வரும்போது இன்னுமே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நான் எடிட், அதாவது எடிட் பண்ணாமல் அவங்க தந்த ஃபோட்டோஸை நாங்கள் லைட்டாக டிங்கிரிங் பட்டி டிங்கிரிங் பார்த்து வந்து போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபோட்டோஸ் ரியல் பன்னீஸ் தேவைன்னா நம்ம சேனல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.